அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தோல் திடீர் திடீர்னு தடிப்பாயிடும். சாதாரணமாக தொட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலோ திடீர்னு வந்து தடிப்பாயிடும். திடீர் அரிப்பு, திடீர் தடிப்பு, செவந்து போகிறது, ஹார்ட் சென்சேஷன் இதெல்லாம் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு வந்து மூக்கு சூடாகும், மூக்கிலேருந்து தண்ணி மாதிரி கொட்டும். ஒரு சிலருக்கு வந்து கண்ணிமை வந்து திடீர்னு வீங்கிடும், உதடு வந்து வீங்கிடும், என்ன காது வந்து வீங்குற மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த இடத்துல வந்து அரிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு யாராவது ஒருத்தர் அவங்கள தோள்பட்டையில் அழுத்தி பிடிச்சா கூட போதும், அந்த இடம் செவந்து தடிச்சு போயிடும். கையை பிடிச்சா கூட போதும், அந்த இடம் செவந்து தடிச்சு போயிடும். ஷோல்டர் பேக் மாட்டுறாங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பேக் போட்ட இடம் செவந்து தடிச்சு போயிடும். இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போது அந்த அர்டிகேரியா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அலர்ஜியினுடைய அலர்ஜியில் வந்து எத்தனை டைப் இருக்குன்றத வந்து பார்க்கலாம். எண்டோஜீனஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் வரக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி. அடுத்தது எக்ஸோஜீனஸ் அலர்ஜி. இந்த எக்ஸோஜீனஸ் அலர்ஜின்றது வந்து வெளியில் உள்ள தூசு, கெமிக்கலு, ஃபுட் ஐட்டம்ஸு, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜன்ஸ், ஒவ்வாமை இதனால் வந்து வரக்கூடியதாகும். இது வந்து சுவாசத்தின் வழியாக வரும் அலர்ஜி, உணவுப் பொருள் ஒத்துக்கொள்ளாததால் வரும் அலர்ஜி, சூரிய வெளிச்சம் மற்றும் அதிக ஒளி உமிழும் விளக்குகளால் ஏற்படும் அலர்ஜி என அலர்ஜியை வந்து பல விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போது முதல்ல அந்த எண்டோஜீனஸ் அலர்ஜி அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வெளியிலிருந்து வரும் வேண்டாத பொருட்களை எதிர்ப்பதற்கு நம்ம உடம்புல வந்து சில தற்காப்பு புரதங்கள் வந்து இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு சிலருடைய உடம்புல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எண்டோஜீனஸ் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து ஸ்கின் பீலிங், தோல் வந்து உரியறது, அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் வந்து வரும். பொதுவாக இந்த அலர்ஜி ஏற்படுறதுக்கு ஜீன் அல்லது ஜெனட்டிக் ரீசன் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து எக்ஸோஜீனஸ் அலர்ஜி. இந்த எக்ஸோஜீனஸ் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் போய் தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே சளி பிடிச்சிரும் அல்லது வந்து தடிப்பு வந்துடும். வெளியில் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒத்துக்காது. காற்றுல லேசாக தூசு இருந்தால் கூட மூக்கடைப்பு, தும்மல்லாம் வந்து வரும். எங்கேயாவது சாப்பிட்டாங்க அல்லது இது பண்ணாங்கன்னா தோலில் வந்து தடிப்பு வந்துடும், கண்ணிமே வீங்கிடும், உதறு வீங்கிடும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதை வந்து பார்க்கலாம். இப்போது காற்றுல உள்ள தூசு, பூஞ்சை, என்ன இந்த மகரந்த பூன்னு சொல்லுவாங்கல்ல போலன்ஸ், அது வாகனத்திலேருந்து வெளிப்படக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் துகள்கள், பெயிண்ட்டு, வார்னிஷு, கத்திரிக்காய், சீ ஃபுட்டு, சில பேருக்கு சிக்கன், சில பேருக்கு எக்கு, சில பேருக்கு வேர்க்கடலை, இந்த மாதிரி அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தாத பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. பொதுவாக இந்த அலர்ஜியை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பொதுவாக நம்ம ஃபுட் டயரி மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு மறுநாள் வந்து நமக்கு அலர்ஜி அதிகமாகுது அப்படின்னா நாம் அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ சீ ஃபுட்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சீ ஃபுட் சாப்பிட்டு நமக்கு அலர்ஜி வருதுன்னா அந்த சீ ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போகிறது நல்லது. இப்போ நம்ம எல்லாருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டோம், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நமக்கு நல்லது. பொதுவாக மாடர்ன் மெடிசனில் ஆன்டி ஹிஸ்டமின் அப்படின்னா அல்லது ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அது அந்த நேரத்துக்கு கேட்டாலும் அந்த மாத்திரையை விட்டாச்சுன்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அது ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, டஸ்ட் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, எந்த அலர்ஜியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அர்டிகேரியா. ஹோமியோபதியில் வந்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த என்ன ஹோமியோபதி மருந்துகள் வந்து உண்டு. இந்த ஹோமியோபதி மருந்துகள் நோயினுடைய எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதோடு இல்லாமல் இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்து நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுக்கும்பொழுது நம்ம உடம்புல நல்ல எதிர்ப்பு தன்மை ஃபார்ம் ஆகிட்டு இந்த அறிகுறிகள் வந்து படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ உங்களுக்கு அர்டிகேரியா அல்லது டஸ்ட் அலர்ஜி அல்லது வேறு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தயங்காமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி, வணக்கம்.